இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகள்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்தி டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மேஷ ராசியை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி கால பூஷனுக்கு முதல் ராசி, ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். ராசியில் ராகு இருக்கிறார், ஏழாம் இடத்துல கேது. இந்த வார கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பலன் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அசையா சொத்துக்கள், அதாவது சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் ராசியில் ராகு இருக்கிறது பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. வெளிநாடு அனுப்பணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போவீங்க, நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா, அதாவது வண்டி வாகனங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அஞ்சாம் இடத்து அதிபதி சூரியன் 4 நாட்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போது முதல் 4 நாட்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள், உங்கள் தந்தைக்கும் ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகள், அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி கடைசி 3 நாள் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமிதம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தைக்கும் யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும், விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. தொழில் கூட்டாளிகள் கூட பகை உணர்ச்சியோடு இப்பொழுது இருப்பார்கள். நீங்கள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய அமைப்பு வருங்க. மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடத்துல சூரியனே இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை, அசிங்கம், அவமானங்கள் ஏற்படாது. ஆனால் தந்தையால் யோக பாக்கியங்கள் கடைசி வாரம் இருக்கு. பெண்களால் ஆதாயம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா இருக்கு. தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தியாகி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, எல்லா சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அப்போது நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு வாரம். 12ஆம் இடத்தில் குரு, செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் ஏற்படும். இந்த குரு பகவான் கூட உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலையில் அவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை. தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு, எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல், எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வீகத்தில் நீங்கள் இடம் வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, வீடு ஆல்டேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க.
மற்றபடி உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்ப்பதால் எங்கு சென்ற போதிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தேடி வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். ஏழாம் இடத்தை குரு பார்க்கது. ஸோ திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு வேலை பார்க்குறீங்கன்னு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஆனால் ராசிநாதன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இந்த ராசிநாதன் ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்தது ஒரு பின்னடைவை சந்திக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா எல்லாத்திலையும் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு. ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளால் பெருமிதம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது, சொத்து பத்துக்கள் பிரிக்க வேண்டிய காலகட்டமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் பிரிச்சுக்கங்க. குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். கேது இருந்து சனி பார்வையில் இருப்பது ஒரு மைனஸ். அப்போ எதிரிகளால் தொல்லை, கடன் சுமையால் பிரச்சனை, ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். உங்களுக்கு சூரியன் வந்து ஏழாம் இடத்துல நாலு நாள் இருக்கார், எட்டாம் இடத்துல மூன்று நாள் போய் அமர்ந்திருக்கிறார். எட்டாம் இடத்துல ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவனும் எட்டாம் இடத்துல போயிடுறார். அப்போ வருமானங்கள் சிறப்பாக இருந்த போதிலும் செலவினங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே இருக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கூட சில சங்கடங்கள் வரலாம், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அதே நேரத்தில் ராசியில் செவ்வாய் இருந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு சூழல், ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை அக்ரிமெண்ட்டாவது போடக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மிக சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். பதினோராம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம். தந்தையால் அனுகூலம், அதே நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான, அதாவது அசையா சொத்துக்களும் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான நகை, பெண்களுக்கு நகை, ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். பனிரெண்டாம் இடத்து ராகு உங்களுக்கு ரொம்பவும் அலைய வைப்பார். வேலை விஷயமாகட்டும் இல்லை தொழில் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த வருமானமும் வரும். மற்றபடி இந்த
ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதால எந்த வேலை பார்க்குற இடத்துலையும் இல்லை, நீங்கள் எங்கேயும் முந்திரி கொட்டத்தனமாக போய் முதல்ல நிற்காதீங்க, ஏதாவது பிரச்சனை வரலாம். மற்றபடி நீங்கள் பொறுமை சாதித்தால் இந்த வாரம் நீங்கள் சாதிக்கிறீங்க, பொறுமையாக இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பலன் ரொம்ப ரொம்ப அமக்கலமாகவே இருக்குங்க. காரணம் என்னன்னா, ராசிநாதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அஞ்சு குடையவனும் சுக்கிரன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் தன பிராப்தி உண்டு, குடும்பத்தில் நிம்மதி உண்டு, சந்தோஷம் குதூகலம் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களும் சரி, உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய, நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார். நாலு நாள் வந்து குரு பார்வையில் இருக்கார், அப்புறம் ஏழாம் இடத்துல மூன்று நாட்கள் இருக்கிறார். எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் தாய் வழி சொந்தத்தால் ஆதாயம். ஒரு சிலர் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடு கட்டணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நடக்கும். பள்ளி வாகன பிராப்தி, பழசை வைத்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி தாய் தாய் வழி சொந்தங்களால் நல்லதே நடக்கும். ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்து சனி பார்க்குறார். அப்போது அஞ்சில் கேது இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க, சனி வேற பார்க்குது. பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அவங்க படிக்கிற இடத்துல மற்றவங்களால், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் வில்லங்கமோ பிரச்சனைகளோ சொத்து பிரச்சனையோ வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, செஞ்சுட்டு போங்க, பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போங்க. ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். ஆறாம் இடத்தில் சூரியன் இருந்து ஒரு பார்வையில் இருப்பது என்பது எதிரிகள் பந்தாட வைப்பார் குரு பகவானும் சூரியனும். மற்றபடி உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க, எந்த குறையும் கிடையாது. அதே நேரத்தில் கடன் காட்சிகள் இருந்தால் சட்டுப்புட்டுனா அடைஞ்சிரும். கடன் காட்சிகள் இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருந்து ராசியை பார்ப்பது என்பது ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அஞ்சு கூடையவன் ஏழு இருக்கான், காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வீர்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி அஷ்டமத்து சனி வேலை கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானால் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் எடுங்க. மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு இது ஒன்று தாங்க மைனஸு, மற்றது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸு தான். பத்தில் குரு இருக்கிறார், பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகும், பதவி ஆட்டங்கானு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போ வேலைக்கு ஏதாவது டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம் பர்மனெண்ட் ஆகும். வேலைக்காக ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்க ட்ரை பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ஒரு தொழில் வந்து எதுவுமே உருப்படியாக அமையலை, ஸ்திரமாக அமையலை, ஏதோ தொழிலை மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான். அந்த தொழில் ஆறு மாதம் செஞ்சேன், இப்போ டீ கடை வச்சுருக்கேன், இப்போ வந்து மறுபடியும் வந்து மல்லிகை வைக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு சிலர் தொழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எதுவும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகும், தொழில் நிரந்தரமாக அந்த தொழில் தான் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அது
ஸ்டெபிளைஸ் ஆகி அந்த தொழில் நல்ல சிறப்பாக செல்லும். நீங்களும் கடனை உடனப்பட்டு தொழிலில் போடுவீங்க, தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். வேலையில் இருக்கும், அதாவது அரசாகட்டும் தனியார் தொழிலாகட்டும், வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டம். 11வது ராகு உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வீடு வாங்கினோமா, பங்களா வாங்கினோமா, கார் வாங்கினோமா, எல்லாம் வாங்குவீங்க. ஏற்கனவே கடன் இருக்குது சார், மறுபடியும் நான் என்னத்தை வாங்குறதுன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த கடனை சட்டுப்புட்டு அடிச்சுன்னா அதை விட பெரிய கடனை வாங்கி பெருசாக வாங்குவீங்க. அதை கடன் கட்டுக்குள் இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல சார், ஓரளவுக்கு உங்களுக்கு சாதனை புரியும். இந்த ராகு பகவான் ஒரு சாதனையை படைப்பார். இந்த மிதுன ராசிக்கு சனி பகவான் கெடுதல் செஞ்ச போதிலும், அஷ்டமத்து சனி இல்லையா, அதனால தான் சனி பகவானை வழிபாடு செய்ய சொல்கிறோம். ராகு 11 இருந்து அளப்பரிய ஒரு பலன் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 100 ரூபாய் கட்டே கிடைக்கும்னா பாருங்களேன், அது முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா. அப்போ நீங்கள் முயற்சி எடுங்க, சொந்த தொழிலை ரொம்ப ரிகரஸாக இறங்கி பண்ணுங்கள். தொழிலும் ஸ்டெபிளைஸ் ஆகும், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமங்கலமாகவே இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், யாரை வணங்கணும் அப்படின்னா, பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்தில் ராசிநாதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அப்போ வந்து இந்த வாரம் ஆரம்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது கடனாக கேட்டாங்க காசு பண்ணோம் அப்படின்னா, கொடுத்தீங்கன்னா வரவே வராது. எச்சரிக்கையாக இருக்கணும். காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சண்டை போட்டுட்டு வரணும், அவங்களே எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாரையும் வந்து நண்பர்கள் கூட எதிரிகள் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணால் தான் சாதிக்க முடியும். இல்லைன்னு சொன்னாக்கா அவங்களால உங்களுக்கு அனுகூலங்கள் வராது, பிரச்சனைகள் வரும். அதனால் எச்சரிக்கையோடு பணியாட்டேன்னா, 7வது இடத்துல சனி இருக்குது, சனி ராசியை பார்க்குறார். ஏற்கனவே நீங்கள் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, எதை பண்ணலாம் எதை செய்யலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் யாராவது கேட்கும்போது மனசு இறங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் விரோத மனப்பான்மை தான் வரும். மற்றபடி உங்களுக்கு 2வது இடத்த அதிபதி 5ல் இருக்கிறார், 4 நாள் 5ல் இருந்து குரு பார்வையில் இருக்கார், நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குங்க. ஆனால் கடைசி 3 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வந்த காசு பணம் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மாத வார கடைசியில் 3 நாள் ரொம்ப. ஏன்னா 2வது இடத்தை 6க்கு போயிடுறேன், ஒரு பெரிய கடன் எதாக இருந்தது அந்த கடனை அடைச்சேன் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி முதல் 4 நாள் உங்கள் பேச்சு சாதுரியத்தால் எதையும் சாதிப்பீங்க. ஆனால் கடைசி 3 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பேசியே சிலதை கெடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6வது இடத்துக்கு போயிடுறாரு, அது உங்கள் வாக்கே உங்களுக்கு எதிராக திரும்பி விடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே வேலை பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு தெரு தெருவாக வந்து வண்டியில் எடுத்துன்னு போய் காய்கறி பழம்லாம் விற்பாங்க, தலையில் கோடியில் எடுத்துகிட்டு போயிட்டு சுமந்து கொண்டு போய் பூவிலேருந்து பழம்லேருந்து கீரை வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இடமா உட்காந்து ஸ்டாண்டர்டைஸ் உட்காந்து வியாபாரம் பண்ணுறது கிடையாது. அப்போ 3வது இடம் என்பது மொபிலைசேஷன், அதாவது நீங்கள் போயிட்டே இருக்கிற இது மாதிரி தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா. ஏன் சினிமா இண்டஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடமா உட்காந்து வேலை பார்க்க போகிறதில்ல, ஷூட்டிங் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படி இப்படி தானே பண்ணுவாங்க. இது மாதிரி வந்து இது அன்பர்களுக்கு ஒரு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் 4வது இடத்துல கேது இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார், வண்டி வாகனங்கள் செலவு வைக்குங்க இந்த வாரம்.
இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதனால் வண்டி வாகனங்கள் சவாரி கூட நிப்பாட்டிறது நல்லதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் அது சம்பாதிச்சு கொடுக்குறத விட செலவு தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், உங்களுக்கும் பிபி சுகர் எகுறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது, குருவும் பார்க்குறார் செவ்வாயும் பார்க்குறார். அப்போது என்ன அப்படின்னாக்கா இதில் ராஜ கிரகங்கள் செவ்வாய் குரு சூரியன். அப்போது செவ்வாய் சூரியனை பார்க்குறார், குருவும் சூரியனை பார்க்குறார். அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அரசு அரசு சார்ந்த துறை அரசியல்வாதிகள் தந்தை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், பிள்ளைகளால் கூட பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு நிலை. மற்றபடி கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அசையா சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பாக தொழிலை நடத்தி நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் வரும், ஒன்றும் குறை கிடையாது. அதை நல்லபடியாக தக்க வச்சுக்கிங்க, சேவிங்ஸ் பண்ணிக்கிங்க. நிம்மதியான ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ரொம்ப மாபெரும் சிறப்புங்க. ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது என்பது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஃபேன்சி ஸ்டோர், நகைக்கடை, துணிக்கடை இதில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு கருவூலம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸ், தனியார் பிரைவேட்டு கவர்மெண்டில் வேலை பார்க்க கவர்மெண்ட் இன்சூரன்ஸும் எல்லாத்துலேயும் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பத்தில் போய் உக்காண்டிருக்கார். அப்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், விவசாய பெருமக்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நல்ல பணவரவு, பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் கருத்து பேதம் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ராசிநாதன் நாலாம் இடத்தில் குரு பார்வையில் நான்கு நாட்கள், ஐந்தாம் இடத்தில் மூன்று நாட்களும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதாலேயும், தனஸ்தானாதிபதியும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதாலையும், ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், ரெண்டுக்குடையவன் அஞ்சில் இருக்கிறார் புதன், அஞ்சாம் இடத்த அதிபதி அதாவது புதனே வந்து பதினோராம் இடத்தையும் பார்க்குறார். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, இதுவரைக்கும் உங்கள் அபிலாஷைகள் ஏதாவது நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் இப்பெல்லாம் அது சக்ஸஸ் ஆகும், நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். கேஷு வந்து ஏதோ யாரோ கேஷ் வந்து உங்ககிட்ட வந்து ரொட்டேஷனுக்கு வரும், இந்த வச்சிங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்க. அப்போ அந்த அளவுக்கு திடீர் பண வரவு அதிர்ஷ்டம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாக்கு சாதுரியமுடைய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக போவீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் பாருங்கள், அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், சிறப்பான ஒரு காலகட்டம்.
பனிரெண்டாம் இடம் பதினோராம் இடத்தை பதினோராம் இடத்தை அதிபதி பார்க்கிறார், சுக்கரனும் பார்க்கிறார். அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரண்டாவது திருமணம், யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும். செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகள், வேளா வேலைக்கு உண்பீர்கள், உறங்குவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல பண வரவு. இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கறதால உங்களுக்கு நீங்கள் குடியிருக்கிற வீடு வாஸ்து தோஷம் இருக்குன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ அந்த வாஸ்து தோஷம் நீங்கி விட்டதாக ஒரு நிலை. அடுத்தது ஆறாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். ஒன்பதுல ராகு, ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பத்துல இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு நிலை. சொந்த தொழில் பண்றவங்க அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடனுதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யுங்கள், நல்ல ஒரு லாபத்தை ஈட்டும். இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, பணியாளர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும், சில சலுகைகள் கிடைக்கும். உண்மையிலேயே சந்தோஷமடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சில் சுக்கரன் இருக்கார், ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். அது சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அவங்க தக்க வச்சுப்பாங்க, கண்டிப்பாக சக்சஸ் பெறுவார்கள் என்று சொல்லலாம். மற்றபடி மூணாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி அவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டாக கூட இருப்பாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். பாருங்க, ராசியை குரு பகவான் பார்க்கிறார், பூமிக்காரகன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார், பத்தாம் இடத்து அதிபதி ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பத்தாம் இடத்தை பார்க்கிறார். அப்போது இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமும் வரணும். அப்போது இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் மற்றபடி எழுத்தாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், சினிமா கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், ஒப்பனை கலைஞர்கள், இந்த வெளியிலேயே வந்து உங்களுக்கு இருக்காங்கல்ல நிறைய பேர், மேக்கப்பு, திருமணத்துக்கு மேக்கப் போடுறது, விசேஷங்களுக்கு மேக்கப் போடுறது, இது மாதிரி தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். வார கடைசியில் சந்திரன் ராசியில் தான் இருக்கிறார், பதினோராம் இடத்து அதிபதி வேற அவர், பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் இருக்காருன்னு சொன்னால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் சாதிக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஜெயம் வெற்றி உங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லணும். இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் பேசி எதா பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். அரசு அலுவலகம், வீடு, எல்லா இடத்துலையும் சேர்ந்து பேசுகிறத எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ ஆர் சேஃப், காப்பாற்றப்படுவீர்கள். இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்க, பிரச்சனை பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் சூரியனை வந்திருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது மூன்றாம் பன்னெண்டுக்குடையவன், அவர் பன்னெண்டுக்குடையவன் மூணில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது ஒரு குறுகிய பிரயாணம் ஏதாவது ஏற்படும். ஒரு அரசு நிமித்தமாக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, சரி இங்கேருந்து அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க, சென்னையில் இருக்கீங்களா கோயம்புத்தூர் போயிட்டு வாங்க, ஆஃபீஸில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வாங்க, இப்படி அரசு நிமித்தமாக ஒரு குறுகிய பயணம் செல்லக்கூடிய ஒரு நிலை வரலாம். இல்லை லோக்கல்லையும் அப்படி ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக சாதிக்க முடியும், சிறப்பாக சாதிக்க முடியும். இந்த ஸ்டேஷ்னரி புக்கு, இந்த பெண்களுடைய காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் விற்கிறவங்க, ஆர்னமெண்ட்ஸு, தங்க நகை, இப்போ வெள்ளி வியாபாரம், இது மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்.
மற்றபடி நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நாங்கள் மெடிசன் மூலியமாக தான் குழந்தை கிடைக்கும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம்னா இந்த காலகட்டம் அது உகந்த காலகட்டம், சக்ஸஸ் ஆகும். அடுத்தது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார். ராகு எட்டுல இருந்தா என்ன அப்படின்னா அவர் மேஷராகு நல்லது நிறைய செய்வார், ஆனால் கெடுதலும் பண்ணுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறேன், கேரண்டராக இருக்கிறேன், இல்லை என் சொந்தக்காரு, என்னுடைய நண்பர், எங்கள் ஊர்காரு அப்படின் மாதிரி சிபாரிசுக்காக நீங்கள் போய் நின்றுட்டீங்க அவங்களுக்காக அப்படின்னா நீங்கள் அசிங்க அவமானத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். எட்டாம் இடம் ராகு அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு இடம்தான். உங்கள் நேரம் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் தான். நேரம் நல்லா இருக்கும்போது அதுவே ஒரு பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஷராக சில நேரத்தில் நல்லதையும் செய்வார். அது உங்கள்கிட்ட பர்த்து சார்ட்டினுடைய நிலையை பொறுத்தது. மற்றபடி ஒன்பதாம் இடம் செவ்வாய் இருக்கிறார், அசையா சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும். அதாவது ஏதோ சொத்து வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, இல்லை மன கடை கட்டுறீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, இப்படி ஏதாவது ஒரு நிலை செஞ்சு அதனால் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பத்தாம் இடத்தை சுக்கிரனும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார், சூரியனும் பார்க்குறார். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சிக்கிறவங்க, பத்திரிகை துறைக்காக, மீடியா துறைக்காக வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைகிறது. மற்றபடி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் கேது பகவான் இருக்கிறார், சனி பார்வையில். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அதிகரிக்கும். கோயில் கோயிலாக போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு பார்த்தா தூக்கங்கிறது வராது அப்படின்னு கூட சொல்லலாம். டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ஆடைகள், பெண்களுக்கு ஆபரணங்கள், ஆபரணம் சொன்னால் தங்கம், வைரம், வெள்ளி பாத்திரங்கள் இப்படி வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் கூட புதுசாக வாங்குவீங்க. ஆனால் புதுசாக வாங்குங்க, பழசு வாங்காதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அர்த்தாசிரமம் சனி நடக்கிறது. சனி சம்பந்தம் இருக்கும் பொழுது பழசை வாங்கினா சரியாக செட் ஆகாது. அதனால் புதுசாக வாங்குங்க, நல்லதாகவே நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி 5 குடைவன் 4 இருக்கிறதால பிள்ளைகளுக்கு சில இடர்பாடுகள் வரலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். மற்றபடி 6 குரு ஊரில் பகைன்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 7 ராகு இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அத்தனையும் சக்ஸஸ். ஏதாவது தகவல் எதிர்பார்க்குறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வரும், நீங்கள் தாராளமாக போகலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 2க்கும் 7க்கும் உடையவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணையால் பண வரவு, பொருள் வரவு, ஆதாயம், எப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கணும், அதில் ஒரு பண வருமானம் வரலாம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். இப்படி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அவங்களால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு,
சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி ஒன்பதாம் இடத்தை அதிபதி ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார். அப்போ புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலம், அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும், கழிச்சு அவங்க அதை பயன்படுத்தி ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையினர் கூட சொல்றோம், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், இப்படி பேச்சு சாதுரியம் உடையவர்கள், நடிப்பு திறமை உடையவர்கள், அது அதே நேரத்தில் பாட்டு திறமை, இசைப்பாட்டு இசை வடிவத்தில் கொடுக்குறவங்களாகட்டும், இல்லை மேடையில் பாட்டு பாடுறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் வந்து உங்களுக்கு 11 குடைவன் ராசியில கடைசியில் இருக்கிறார். முதல்ல ஆரம்பத்துல 11 குடைவன் 11லயே இருக்கிறார். உங்களுக்கு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், சாரி, இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் ஆரம்பத்துல 10 இருக்கிறார், அதுக்கப்புறம் 12 வருகிறார். அப்போ இதனால என்ன ஒரு நிலைன்னா, வேலைக்கு ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது உதாரணம் கப்பலில் வேலை, இல்லை இது மாதிரி கடற்கரை சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்ட நிலைகளில் வேலை, வயல் சம்பந்தப்பட்ட வேலை, விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு வார கடைசியில் அதே சந்திரன் வந்து 12 வந்து அமர்கிறார். அமர்ந்தாலும் குரு பார்வையில் இருப்பது குரு சந்திர யோகத்தை, ரெண்டு இடத்துலையும் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அப்போது மொத்தத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துலா ராசிக்கு அமைகிறது. ஏன்னா பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக விளங்கும், நல்ல லாபம் கிடைக்கும், சொந்த தொழிலாகட்டும் அரசு உத்தியோகமாகட்டும் சிறப்பாக இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் தாய் வழியில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க, அது சுப செலவாகத்தான் அமையக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த துலா ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை குரு பகவான் பார்க்கிறார். பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லைங்க, செவ்வாயும் உங்களுக்கு ரிஷபத்திலிருந்து சப்தம பார்வையாக பார்க்கிறார். அப்போ ராசி விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சாத்தியமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழில்துறை சிறந்து விளங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை சரி பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் சௌகரியத்துக்கு அதை சரி பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் அனுகூலம், நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்குங்க. ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் 10 குடையவன். 3 சூரியன் ரெண்டாம் இடத்துல தனுசில் இருந்து இருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் இருக்குது. புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம், நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 3 இடத்தில் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். இரும்பு சார்ந்த தொழிலதிபர்கள், அதாவது சின்ன லேத் ஃபேக்டரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இதில் எல்லாரும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ராகு பகவான் 6 இருக்கிறார். 6 ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் எது உங்களுடைய விரோதிகள் யாவும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க கட்டிடம் கட்டுபவர்கள், மற்றபடி தொழிலதிபர், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள்,
பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ராசிநாதன் ராசியை பார்க்குறார், நான் ஏழாம் இடத்துல இருக்கிறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. பொருளாதாரம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம், தந்தையால் அனுகூலம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம், ஆலய வழிபாடுகள், ஆலயங்களுக்கு நன்கொடைகள் வழங்குதல், தான தர்மங்கள், மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தல், இப்படி உங்களுக்கு சந்தோஷகரமான ஒரு நிலையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். மற்றபடி பத்தாம் இடத்த அதிபதி சூரியன் ராசியிலேயும் ரெண்டுலேயும் இருக்கிறதால உங்களுக்கு அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நினைச்சதை சாதிப்பீங்க. அதே நேரத்தில் எல்லா சலுகைகளும் கிடைக்கும். உத்தியோகம் அதாவது தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நிலை தான். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால ரொம்ப அலைச்சல் இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கும், வேலை வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பண வரவை, பொருள் வரவை தரக்கூடிய ஒரு வாரம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகளால் பெருமிதம், வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், இப்படி பலதரப்பட்ட ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த விருச்சிக ராசிக்கு இருப்பதால் 1, 5, 9 சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்கு யோகமான ஒரு காலகட்டம். இருந்த போதிலும் கொஞ்சம் பேசுவதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் போகும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார், சுகஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப சுகவாசியாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி சாமர்த்தியமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொல்லலாம். உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி 12 நாட்கள் இருக்கிறார். விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருக்கார். ராசியில் 3 நாட்கள் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு பாக்கிய நிறைவை தரக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க, நம்ம அவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கல்வியாளர்களுக்கும் சரி, அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லலாம். இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், உங்கள் சொத்து பத்தில் ஏதாவது தகராறுகள், அக்கம் பக்கம் பிரச்சனைகள் ஏதாவது கொண்டு வரலாம். நீங்கள் போய் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு குறைவொன்றும் இல்லை. ஆறாம் இடத்தில் 5 குடவேன் 6 இருக்கிறார். இது என்ன அப்படின்னாக்கா, பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், எச்சரிக்கையோடு இருங்கள். ஏழாம் இடத்து அதிபதி 7 பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நண்பர்களால் ஆதாயம், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப பிரமாதமாக செல்லும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், அத்துணை பேர்களுக்கும்
இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எட்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கதாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது, கௌரவம் காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டில் இருந்தாலும் செலவினங்கள் தந்தை மூலமாக செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் கடைசி கடை மூன்று நாட்கள் அவரால் உங்களுக்கு ஆதாயமும் சமூகத்தில் பெயர் புகழும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி சொந்த தொழில் செய்கிறவங்க தொழிலில் நம்பி காசை கடனை வாங்கி போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தா விவசாயம், விவசாயம் சார்ந்த துறை, பத்திரிகை துறை, எழுத்தாளர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், சுக்கிரன் புதன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்புடையதாக இருக்கும். நினைச்சதை சாதிப்பீங்க. பதினோராம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. அதே நேரத்தில் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆகும். பதினோராம் இடத்துல கேது இருந்தால் அளப்பரிய பலன் கிடைக்கும். ஆனால் சனி பார்க்குறாரு, அந்த பலனை அவர் தடுத்துருவார். மற்றபடி பனிரெண்டில் சூரியன் தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த தனுசு ராசிக்கு 12-13 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பொருளாதார மேன்மை இருக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கு, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதூகலம் இருக்கு, நல்ல பொருளாதார மேன்மை இருக்கு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். இப்போது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபூஷனுக்கு 10வது ராசி, சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. இது ஜென்ம சனியாக இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க. தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, உங்கள் சொல் காப்பாற்றப்பட இயலவில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தள்ளி போட்டீங்க, உடனுக்குடன் நீங்கள் செய்ய இயலவில்லை அப்படின்னு சொல்கிறோம். வேலை பலுவும் இருந்தது வேலை பார்க்குற இடத்துல. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த சனி ரெண்டாம் இடத்துக்கு சென்று விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு கும்பத்துக்கு சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த மகர ராசிக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஜென்ம சனி ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போவோங்க. எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருந்தாலும் இந்த சனி கொஞ்சம் சில பிரச்சனைகளை தருவார். ஆனாலும் உழைப்பதற்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். கம்யூனிகேஷன், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக வேலை வாய்ப்பு கழித்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். இரும்பு சார்ந்த துறை, அதாவது லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், அப்புறம் கார் ஓட்டுநர்கள், ஆட்டோ இயக்குனர், ஆட்டோ ஓட்டுபவர்கள், இவங்களெலாம் அதை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலைவாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து தாங்க நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிற தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஆனால் இடம் வாங்கணும் விற்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும், கடன் காட்சிகள் குறையும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடமாக குதிர்பாடாகும். இதுதான் இந்த ராகு செய்யக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. 5ல செவ்வாய் இருக்கிறார். அப்போது
பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சிக்குடைய சுக்கிரன் 12 இடத்தில் இருக்கிறார். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் படிப்பு நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது படிக்கிற இடத்துல இடர்பாடுகள், நிறுவனத்தாலோ இல்லை மற்றவங்களாலோ சில இடர்பாடுகள் ஒன்றா வரலாமே ஒழிய, இல்லை அவங்களுக்கு ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் ஒன்றா பாதிக்கப்படலாம், மற்றபடி ஒன்றும் குறை கிடையாதுங்க. 7 இடம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால், சந்திரன் ஆரம்பத்தில் ராசியில் இருக்கார், அப்புறம் வந்து 9 இடத்துக்கு போகிறார். இப்போ வாழ்க்கை துணையால் இந்த வாரம் யோக பாக்கியங்கள், ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அதில் ஒரு பொருளாதார நன்மை கிடைச்சி சந்தோஷம் அடையணும். இட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லலாம். அப்போ முதல் 4 நாள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், தந்தைக்கு சமூகத்தில் பேர் புகழ் கெடலாம். மற்றபடி உங்களுக்கு 9 இடம் சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைவாக இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள், ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10 இடம் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்க ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. வேலை நிரந்தரமாக, அதாவது தனியார் இருந்தது டெம்பரரியாக வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ நிரந்தர தொழில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த மகர ராசிக்கு 13, 14, 15 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணிபுரியுங்கள். சந்திராசிரமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இப்போது நாம் கும்பராசியை பார்க்க போகிறோம். 2 இடம் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வாக்கு சாதுரியம் உடைய கும்பராசி அன்பர்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க, நல்ல பேர் கிடைக்கும், ஒரு திருப்பு முனை ஏற்படும். உதாரணமாக சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், இலக்கியவாதிகள், மற்றபடி உங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம் இருந்த ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு, உங்கள் வாக்கு சாதுரியத்தால் சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, ஃபைனான்ஸ் பொசிஷன் வந்து சிறப்பாகும். உங்களுக்கு கடன் காட்சிகள் எல்லாம் அடைஞ்சு புதுசாக கடன் வாங்கி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டியோ ஒரு விலையுயர்ந்த பொருட்களையோ வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், மனை வாங்கலாம், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. 3 இடத்தில் ராகு அளப்பரிய பலனை தர இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நல்ல விலைக்கு வீடு விற்கணும் அப்படின்னா விற்க, நல்ல விலைக்கு விற்கும். வீடு வாங்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல அருமையான இடம் கிடைக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 4 இடத்து அதிபதி 11 இருக்கிறார் சுக்கிரன். அப்போது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட வாய்ப்புகள் கிடைக்க பெற்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 5 இடத்து அதிபதி 5 பார்க்கிறார். அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமாரனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த வாரம்
ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். அவங்க உங்களுக்கு பரஸ்பரம், அவங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது 11 சுக்கரனே இருக்கிறார், புதனே இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு அவங்களும் உதவுவாங்க. நகை நட்டு வாங்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்களும் வந்து 11 சுக்கரன் இருக்கிறதா பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 7 என்று சொல்லக்கூடிய 7 இடத்தை குரு பகவான், அதாவது இடத்த அதிபதி சூரியனை குரு பகவான் பார்க்கிறார். ராக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து சமூகத்தில் உயரக்கூடிய ஒரு நிலை. தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம். அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். 8 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்படாது. 8 இடத்தை குரு பார்த்தால் சிறப்பாக செல்லும் இந்த வாரம். 9 இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. 10 இடம் சிறப்பாக இருக்கிறது. அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் கிடைச்சி நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மைத்துனர்களால் ஆதாயம், பெண்களால் ஆதாயம். உங்களுக்கு காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த கும்பராசிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். இருந்த போதிலும் சந்திராஷ்டிரம நாட்கள் 16, 17, 18 சந்திராஷ்டிரம நாட்கள் வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். இப்போது நாம் மீன ராசி பார்க்க போகிறோம். மீன ராசி காலபூஷனுக்கு 12 ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல ஒரு வசதி வாய்ப்பை, கௌரவத்தை, புகழ் பெருமையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலையில் குரு பகவான் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். மற்றபடி சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி சமூகத்தில் உங்களுக்கு பேர் புகழ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் 2 இடத்தில் ராகு இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் 2 ராகு இருக்கிறது குடும்பத்தை நல்லா பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், வீட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் பேச வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 3 இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 3 இடத்த அதிபதி 10 போய் அமர்ந்திருக்கு. 10 இடத்தை சுக்கரன் பார்க்கிறார். அதாவது 10 இடத்தில் அமர்ந்து 4 இடத்தை சுக்கரன் பார்க்கிறார். அப்போ சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைகிறது. கல்வி பயிடும் மாணவ செல்வங்கள் என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பத்திரிகையாளர்கள், மீடியாக்களில் பணிபுரியக்கூடியவர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக உன்னதமான ஒரு காலகட்டத்தை எய்தக்கூடிய ஒரு காலகட்டம். பேர் வருமானம் மட்டும் இல்லைங்க, நல்ல ஒரு புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது திகழ்கிறது. 11 இடத்தில் சனி பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார். பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும்.
நீங்க உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் மிக நல்ல நிலையில் உயரக்கூடிய ஒரு நிலை. வேலைக்கு முயற்சி செல்லும் அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும் துவங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாகட்டும், அருமையான ஒரு காலகட்டம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. தாராளமாக நீங்கள் இறங்கி முயற்சி பண்ணுங்கள், சக்சஸ் ஆகும். அதே நேரத்தில் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய பழைய அதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் இன்னும் உங்கள் பேருக்கு மாற்றிக்கலை, பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு இன்னும் வரலை அப்படின்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சிறப்பான ஒரு நன்மையை பெறுவீர்கள். குழந்தை பாக்கி நீண்ட நாளாக இல்லாதவர்கள் கூட முயற்சி செய்யும் பொழுது, அதாவது அதை வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், நாங்கள் மாத்திரை மருந்து மூலயமா மருத்துவத்தின் குணத்தோடு நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு, கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். எட்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படலாம் வேலை பார்க்குற இடத்துல, இல்லை தொழில் பண்ண இடத்துல, இல்லை ஒரு பொது இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷன், ஒரு பஸ் ஸ்டாண்டு, இப்படி போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளால் ஒரு மோதல்கள், கருத்து மோதல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு அது சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு நிலை கூட வரும். அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இந்த மீனராசிக்கு 18ஆம் தேதி சந்திராஷ்டிரமமாக இருக்குங்க. இந்த சந்திராஷ்டிரம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க, வண்டி வாகனங்களை செல்லாதீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், மற்றபடி துர்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகியம்மன் அருள்வாக்கு.